ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் புதுவாழ்வென்ற இந்த நிகழ்ச்சியூடாக வாரம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிலதெல்பியா தமிழ் பைபிள் சர்ச்சூடாகவும் நாங்கள் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. ஒரு வசனத்தை நாங்கள் வேத வார்த்தைக்கு நாங்கள் தியானிக்கும் போகிறோம். ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் அதை தியானிப்போம் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது லூக்காளுதை சுவிசேஷம் 3:21 20-21 மட்டும் வாசிப்போம். தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர ஜோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே. வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்தீரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை எல்லாம் மாறும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த டெலிவிஷனுக்கு முன்பதாக தெய்வ பிள்ளைகள் இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் சூழ்நிலையை நீர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களை ஒவ்வொருத்தோடையும் பேசுங்கப்பா. பேசுகிற மனுஷனுக்கு பேசுகிற தேவன் கர்த்தாவே, இந்த நாளும் நீர் எங்களோடு பேசும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் இல்ல தகப்பனே. இதனால ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வந்து இந்த தலையங்கத்திலே பேச நான் ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜெயம் இல்லாத வாழ்க்கை. ஜெபிக்கிற மனுஷன் செழிப்பான், ஜெபிக்கிற சபை செழிக்கும். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய முடியும். ஜெபிக்காத மனிதர்கள் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது, உலகத்தை மேற்கொள்ள முடியாது. ஜெபத்துக்கு முற்றிலும் நம்முடைய தேவன் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்திலே ஜெபம் இல்லாமல் எதையும் அவர் செய்யவில்லை. ஜெபிக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த கால இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் ஜெயம் உண்டு. ஜெபிக்காத மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்னு சொன்னால், நாலு பக்கமும் சுவர் இருக்கும், ஆனால் மேலே முகடு இருக்காது, மேலே கூரை இருக்காது. அப்போ வான மண்டலத்தில் போகிற எல்லா காரியங்களும் இந்த வீட்டுக்குள்ளே வர அநேக சான்ஸ் உண்டு. அதே போல தான் ஜெபிக்காத மனுஷனுக்கு நாலு பக்கமும் சுவர் இருக்குது, ஆனால் அவரோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அநேக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் ஊடாய் கடந்து போகிற காரியத்தை பார்க்குறோம். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ ஜெபிக்கிற மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை வராதா? ஆனால் ஜெபிக்கிற மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்வார்.
ஒன்று சாமுவேல் 21 அதிகாரத்திலே 2 சாமுவேல் 21 சொல்கிறார் ஆண்டவர், தாவீத கத்தர் எல்லா சத்துருடைய கையிலிருந்து அவனை விடுவித்தாராம். தாவீதுன்ற ஒரு பெஸ்வர் என்ன சொல்லுங்க, அவன் ஜபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தான். தாவீது ஜபத்தை தேடுகிறவன். தாவீது இருக்கிற நேரமெல்லாம் கத்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்திருந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை அங்கே தாவீது முறையிடுறதை பார்க்குறோம். அநேக வேளையில் சங்கீதத்தில் தாவீது ஜபத்தை குறித்து முக்கியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஜோர்தான் நதி அண்டையிலே வந்து நிற்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது அவர் ஜபம் பண்ணுகிறார். இயேசு தேவன், அவருக்கு என்னதுக்கு ஜபம்? ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக பேர் எழும்பியிருக்கிறார்கள் ஜபம் தேவையில்லை, தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்று. பிசாசானவன் கொண்டு வந்து இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் மத்தியிலே ஒரு தவறான செய்தியை கொடுத்து தவறான வழியிலே ஜனங்களை வழிநடத்தும்படியாக இன்றைக்கு அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஜபிக்காத ஒரு ஊழியக்காரனோ, ஜபிக்காத ஒரு விசுவாசியோ, ஜபிக்காத சபையோ மோசமான நிலையில தான் போகும். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் நமக்கு ஜபிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இயேசு சொன்னார், இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக்கொள்ளும், மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திராக எண்ணும்படி நீங்கள் விழித்திருந்து எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் சொன்னார். இயேசு ஜபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு ஜபம் இல்லாமல் ஒன்றும் செய்யவில்லை. தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையில ஊழியத்தில் நீங்கள் ஜபம் இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜபிக்காமல் ஒரு ஜபம் பெரிய காரியங்களை செய்யுது. இயேசு அவருக்கு தேவையில்லை, அவர் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் பிதாவை கேட்டுத்தான் அவர் செய்கிறவராய் காணப்படுறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது அவர் ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். ஜபிக்கிறதுக்கு முழங்கால் படுகிறார். ஜபிக்கும் போது அங்கே ஒரு காரியம் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்வது. ஜபிக்கிற மனுஷன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருப்பான். ஜபிக்கிற மனுஷன் பிரச்சனை கண்டு பயப்பட மாட்டான். இயேசுக்கு வந்த அநேக பிரச்சனைகள் பாடுகளில் அவர் பேசாமல் இருந்தார். அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார், ஜெயிக்கிறவராக இருந்தார். ஜபிக்கிற மனுஷன் பிரச்சனைகள் பாடுகளை கண்டு பயப்பட மாட்டான். இந்த ஊழிய பாதையில் எங்களுக்கு வந்த அநேக போராட்டங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களோட ஜெபம்தான் எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு மேன்மையாய் வைத்திருக்குது. ஜபிக்கிற மனுஷனை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பார். தேவனோடு எவ்வளவு உறவு நமக்கு இருக்கிறது, உறவு முக்கியம். ஆமென். ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது அவருடைய உறவு மிக மிக முக்கியமானது. அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு நடக்கும்போது உங்களுக்கும் நான் கேட்குற டெலிவிஷனுக்கு முன்பதாக இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? ஒரு கணவன் மனைவிட உறவு எப்படி ஒண்டித்து இருக்கிறதோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளோட உறவும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களோட உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரோடு நீங்கள் உறவை புதுப்பித்து புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையில் இருந்து ஜெபி, இந்த தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, வரப்போகிற சம்பவத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமையில நாங்கள் இருக்கிறோம். இயேசு முதலாவது அவர் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஞானஸ்தானம் எடுத்த பின்பு அவர் முதலாவது ஜெபிக்கிறார். நீங்களும் எவ்வளவு காலம் சில பேர் நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவன் சொல்லுவார்கள், நான் எனக்கு தெரியாதா, நான் பைபிளை அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன். ஆனால் ஜபம் தெரியுமாட்ட, அவருக்கு தெரியாது. ஜபிக்க தெரியுமா? தெரியாது. அநேக காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். 3 மணித்தாலம் படம் பார்ப்போம், சினிமா. ஆனால் 10 நிமிஷம் ஜபிக்க தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. 1 நிமிஷம் ஜபிக்க தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை கொண்டு தேவன் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அவருடைய சாயலின்படி அவருடைய ஆலோசனை கேட்காதபடி நடக்கிற பிள்ளைகளை கொண்டு தேவன் இந்த பூமியில் எதையும் செய்ய முடியாது. ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்கள் முக்கியமானது. தேவ ஜனமே, உன்னோட ஜபத முறையை மாற்றுங்க. ஜபத்தினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஜபத்தினால இந்த உலகத்தை அசைக்க முடியும். ஜபத்தினால தேவன் பெரிய காரியங்களை செய்வான். ஜபிக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது. அருமையான தேவஜனமே, இந்த காலம் பொல்லாத காலம் நம்மை விட்டு கடந்து போகிறது. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகைக்கான சகல ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு மனவாட்டி எடுக்கும்படியாய் கடந்து வரப்போகிறார். மனவாட்டிக்கான ஆயத்தங்களை அவர் செய்ய போகிறார். அது ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரே வழி ஜபம். ஜபிக்கிற மனுஷன் த
தன் வாழ்க்கையிலே முதலாவது தான் எப்படிப்பட்டவன் சிந்திச்சு பார்ப்பான். ஜபிக்கிற மனுஷனோட கத்தர் பேசுவார். ஜபிக்கிற மனுஷனுக்கு அவன் விடுற பிழைகள் குற்றங்களை அவர் சொல்லி கொடுப்பார். தேவன் சரியான வழியிலே வழி நடத்து வராமல் ஜபிக்கிறப்ப இயேசு பானம் திறக்குது. ரெண்டாவது ஆவியான இறங்கிட்டார், பானம் திறக்குது. ஜபிக்கிற மனுஷனுக்கு பானம் திறக்கப்பட்டிருக்கு. ஆமே, ஜபிக்கிற மனுஷனுக்கு பாருங்க, ஒரு மொபைல் ஃபோனில் அந்த சில இடங்களில் நெட்ஒர்க் வந்து வேலை செய்யாது. அது என்னென்னு சொன்னால், அங்கே சட்டிலே இருக்கும் இந்த ஃபோனுக்கும் இருக்கிற அந்த நெட்ஒர்க்கில் ஒரு விரிசலை வந்திருக்கு, ஒரு இடைவெளி வந்திருக்கு, அதனால நெட்ஒர்க் வேலை செய்யாது. அதே போல தான் அநேக வழியில் வானம் திறக்கப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் வானம் திறக்கப்பட்டால் நீங்கள் ஜபிக்கும்போது அது கேட்கப்படும். தானியர் 21 நாள் ஜபிக்கிறார். அவர் ஜபிக்க முழங்கால் படிக்கிட்ட போதே பதில் பரலோகத்தில் கொடுக்கப்பட்டது. காபிரிய தூதர் கொண்டு வருகிறார். ஆனால் 21 நாள் வானமண்டலத்திலே யுத்தம் நடந்தது வேதம் சொல்லப்படுது. தானியரே ரெண்டு வந்து பேசும்போது, நீ ஜபிக்க ஸ்டார்ட் பண்ண, அப்போ நமக்கு ஒரு எதிராளி உண்டதுன்னு நீங்கள் மறந்து போயிடாங்க. எபேசியரில் நாங்கள் பார்க்கலாம், 6 அதிகாரத்தில் 12 வசனத்தில் நமக்கு எதிராளி ஒருதன் இருக்கிறான். வானமண்டல சேனைகள் பொல்லாத ஆவியலுக்காண்டி நீங்கள் நான் ஜபிக்க பழகி கொள்ள வேணும். வாசிக்க இப்போ எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டத்தை நீங்கள் நான் ஜெயிக்க வேணும்னு சொன்னால் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெபிக்காத மனுஷனால யுத்தத்துக்கு போகாமல் யுத்தத்தை வெற்றி கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஜெபிக்க வேண்டாம் சொல்ற சபைகள் உண்டு, ஜெபிக்க வேண்டாம் சொல்ற விசுவாசிகள் உண்டு, ஜெபிக்க வேண்டாம் சொல்ற ஊழியக்காரர் உண்டு. அப்போ இந்த யுத்தத்தை நீங்களும் நானும் எப்படி ஜெயிக்க போகிறோம்? ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். அப்போ நீங்கள் ஆயத்தப்படத்தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். வீட்டிலே இருந்து கொண்டு நான் யுத்தத்தில் ஜெயிப்பேன்னு சொன்னால் அது ஒரு காலத்திலையும் நடக்காது. ஒரு இராணுவம் பலவிதமான பயிற்சி எடுக்கிறாங்க, பலவிதமான ஆலோசனை போடுறாங்க, பலவிதமான திட்டங்களை போடுறாங்க, ஒரு எதிரியோடு யுத்தம் செய்யறதுக்கு பலவிதமான காரியங்களை செய்கிறாங்க. இரவு பகலாய் தியாகம் பண்ணுறாங்க. இரவு பகலாய் இராணுவத்தில் நான் இருந்த உண்டு. இராணுவத்தில் நீங்கள் ரெய்னிங் போனால் பலவிதமான திட்டங்கள் உண்டு. முதலாவது அவன் நித்திரையை துளைத்து போடுகிறான். ஏன் இதெல்லாம் இன்னத்துக்காக எடுக்கிறாங்கடா? எதிரியோடு திறன்பட நான் யுத்தத்தை நடத்த வேணும்னு சொல்லி. ஐயா பாதர் ஒரு பாட்டு, தூங்காமல் ஜபிக்கும் வரும் தாங்க ஐயாண்டு ஜபி படித்தார் ஒரு பாட்டு. இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிற சபைகளும் தூங்கிக் கொண்டிருக்கிற விசுவாசிகளும் தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதரை கொடுத்து நான் பேசுகிறேன். ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. வானமண்டலத்தில் உள்ள ஆவிகளை, துரத்தனங்களை, பொல்லாத ஆவிகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள முடிஞ்சனால் ஜபிக்க வேண்டியதுக்கா? தானியர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். வானமண்டல பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நீங்கள் முழங்கால் படியிடும் போது வானம் திறக்கப்படும். வானமண்டல யுத்தங்களை இயேசு உடை தெரிய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் ஜபிக்கிறார், வானம் திறக்கப்படுது. அப்ப வானத்தில் புரி. அப்ப ஜபிக்கிற மனுஷனுக்காக கர்த்தர் வானமண்டலத்தில் இருக்க சேனைகளை துருத்தி விட வல்லவராய். நீங்க இங்க இருந்து ஜபிக்கும் போது ஒரு சட்டிலைட் எப்படி போனுக்கும் ஒரு சட்டிலைட்டுக்கும் உங்களுக்கு தொடர்பு எப்படி இருக்குதோ, தேவனுக்கும் ஜபிக்கிற மனிதனுக்கும் தொடர்பு இருக்குமாமே. இந்த தொடர்பை துண்டிக்கும் போது அங்கே பிரச்சனை வருகிறது, அங்கே போன் வேலை செய்யாமல் போகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கவும். எலியா ஆகானுக்கு முன்பதாக வந்து நின்றபோது சொல்லுகிறான், இஸ்ரவேலை நீ கலங்க பண்ணுகிறாய் என்று ஆகான் சொன்னபோது அவன் சொல்கிறான், நான் இல்லையா, நீ தான் கலங்கப்படுத்துகிறாய். ஜீவன் உள்ள தேவனை விட்டு பிரியும்படியாய் ஜனங்களை நீ விக்கிற ஆராதனைக்குள் வழிநடத்தி நீ தேசத்தை நாசமாக்கினாய். ஆனால் ஒரு காரியம், பர்வதமான மலைக்கு நீங்கள் பாகல் தீக்கதரிசியில் கொண்டு வாங்க, அங்கே
அக்கினியால் பதில் கொடுக்கிற தேவன்தான் தேவன் என்று சொல்லி ஒரு பெரிய சவாலை போடுகிறான். தனி ஒரு மனிதனாய் தேவனோடு ஒரு தேசத்துக்கே ஒரு சவாலை போடுகிற ஒரு தேவ மனிதன் நிற்கிறார். எல்லாரும் வந்தாங்க, ஆனால் அவங்க பாகால் தீர்க்கதரிசி எவ்வளவோ கத்து 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 கூப்பிட்டாங்க. சில வேளையில் ஆண்டவரை அறியாதவர்கள் ஜபிக்கிற ஜபம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. அவங்க தோலை பிரித்து சவக்காலை அடிச்சு ரத்தத்தை கொடுக்குறான். எத்தனை பேர் நீங்கள் நான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி விளங்க வருகிறீங்க? எத்தனை பேர் ஜபத்தில் ரத்தத்தை கொடுத்துருக்கீங்க? இயேசு ஜபிக்கிறாரோ ரத்தம் வேர்வை ரத்த துளிகளாய் வந்தது. ஆனால் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஜபிக்கிறாங்க, ரத்தத்தை பூரி உடம்பெல்லாம் பூரி பாகாலே பதில் கொடுன்னு சொல்லி, ஆனால் பாகால் பதில் கொடுக்கல. சில பேர் அவங்களோட ஜபம் சில பேர்ல பார்க்கும்போது உயிரை கொடுக்குற ஜபத்தை ஜபிக்கிறாங்க, ஆனால் பாகால் அவங்களுக்கு பதில் கொடுக்கல. ஆனால் எலியா அந்தி சந்தி மத்தியான வழியில் வருகிறார். வந்து அதில் சொல்லப்படுது 18 தேவனுடைய பலிபீடத்தை செப்பு நின்றானான். ஜப வாழ்க்கை செப்பு நின்றப்பட வேண்டும். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு சீர்படுத்தப்பட வேண்டும். ஜபிக்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கிறான். நீங்களும் நானும் தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் செப்பனிட வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை நீங்கள் சீர்படுத்த வேண்டியது முக்கியமாயிருக்கிறோம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் போற வழி உங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரை பார்த்து பில்லிகிராமை பார்த்து கேட்டார்களாம், பில்லிகிராமை இந்த ஊழியத்திலே என்ன ரகசியம், எப்படி இவ்வளவு பெரிய ஊழியத்தை தேவனுக்கு செய்கிறீர்கள் என்று சொன்னபோது அவர் 3 காரியம் சொன்னார். ஜபம் ஜபம் ஜபம். என் வாழ்க்கையில தேவன் எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஒரே காரணம், முதலாவது என் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிவு இருந்தால் எல்லாம் வரும். கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கை மாறும். இன்னைக்கு அநேக பரிசுத்தம் என்று சொல்லுவாங்க, கத்தருக்கணும் வைராக்கியம் பாராட்டணும். ஆண்டவர் வைராக்கியத்தையும் கேட்கல, பரிசுத்தையும் கேட்கல. கீழ்ப்படிவு இருந்தால் பரிசுத்தம் வைராக்கியம் எல்லாம் உண்டா வரும். கீழ்ப்படிவு இல்லாமல் இருந்து கொண்டு நான் பரிசுத்தமாக இருக்கேன்னா ஆண்டவர் சிரிப்பார், நான் தேவ பக்தி உள்ளவன் என்று காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொல்றார் அதை கேட்டு அதன்படி நீங்க நடக்க உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் இயேசு உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எலியா செப்பனிட்டானா? என்ன செப்பனிட்டான்? உடைக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில தேவனுக்கும் உங்களுக்கும் உங்களோட உறவு உடைக்கப்பட்டிருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்ட போது தேவனோடு எவ்வளவு டைம் கொடுத்தேன், ஐயோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் இவ்வளவாய் வாழ்ந்தேன். இன்றைக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எங்கே போய்விட்டது? உடைக்கப்பட்டு போய்விட்டதா? விரிசல் அடைந்துட்டுதா? தேவ ஜனமே, ஒரு போதுமே இந்த உலகத்தில் எது கிடைக்குது கிடைக்காவிட்டா போன ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். நீங்கள் ஜபித்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை மாறும். அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கடந்த வருஷத்திலே விவசாயத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்தார். 5 பிள்ளை கேன்சர் என்று சொல்லி சொன்னார்கள். எங்களை சேர்த்துக்கு வார ஒரு பிள்ளை கொண்டே அவங்கள காண்பிக்கும்படியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த தாயார் அழுத கண்ணீரை இன்று வரைக்கும் நான் நினைத்து பார்க்குறேன். தன்னுடைய பிள்ளைக்காக அழுத அழுத மனம் கசந்தாழ்ந்தா, இரவாள் அழுதா, புலம்பல். ஆனால் அந்த 5 பிள்ளையை பார்த்தபோது என் ஆண்டவர் இந்த சமூகத்தில் நாங்கள் மனம் கசந்து அழுத அந்த பிள்ளை மேலே கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் அகண்டு போகும்படியாக ஜபிப்போம் என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் சபையில் ஜபித்தோம். ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜபித்தோம். அந்த பிள்ளையக்காக ஜபித்தோம். ஆண்டவர் என்ன செய்தாரண்டா? அந்த கேன்சர் நோயை மாற்றி போட்டார். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இருந்த அந்த பலவீனத்தை மாற்றினார். அந்த பிள்ளைய ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார். அப்படி எவ்வளவோ அற்புதம் நடந்தது. 15 ஒரு மனிதன் பிம்பிளி பட்டணத்தில் ரோட்டில் கிடப்பார், குடும்பம் விட்டு போயிட்டுது. அவரோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியோ இருப்பார். பைத்தியக்காரன் மாதிரி தெரிஞ்சார். ஒரு நாள் ஆராதனையின் போது அந்த மனிதனை கொண்டு வந்தார்கள்.
அந்த மனிதனைக்கா ஜபிக்கும்படியாய் கொண்டு வந்த மனிதன் சொன்னார், கையெல்லாம் ஆளை பார்க்கவே முடியாது, மனம் கசந்து அழுதம் ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவர் இந்த மனிதனுக்கு நீர் விடுதலை கொடும் ஆண்டவர், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைராஜா, இந்த பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரை பிசாசோடு, இயேசு நாமத்தை இந்த மகனுக்கு விடுதலை உண்டாகட்டும் சொன்ன போது அந்த மனிதனுக்குள் இந்த பிசாசு வெளிக்கட்டது. இன்றைக்கு சபையில் எங்களுக்கு தூணாக இருந்து ஊழியம் செய்கிறார். இன்றைக்கு அந்த மனிதன் எங்கே கையெடுத்து கும்பிடும், ஐயோ என் தேவன் என்னை விடுவித்தாரே. அந்த பட்டணத்தில் எல்லாரும் பார்த்தவர்கள் சொன்னார்கள், என்னையா நடந்தது? ஜோவான் 9 ஆண்டவர் புறவி குருடனாகி ஒருதனை சுகமாக்கும் போது ஜனமெல்லாம் பார்த்து கேட்டார், உனக்கு என்னாச்சு, நீ அவன் என்று சொன்னபோது இயேசு என்னை சுகமாக்கினார் ஐயா, நான் பார்வையில்லாமல் இருந்தேன், என் இயேசு எனக்கு பார்வை கொடுத்தார். அதே போல எவ்வளவோ ஜனங்கள் இந்த தேசங்களை கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனமே, நீங்கள் தேவனோடு கூட உறவை புதுப்பீங்க, தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை புதுப்பீங்க, ஆண்டவரோடு உங்களோட உறவை நீங்கள் புதுப்பிச்சாதான் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். ஆண்டவர் பானம் திறக்கப்படுற ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஜபிக்கும் போது பானம் திறக்கப்படும். ஆமே, நீங்கள் ஜபித்த அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜபித்து பாருங்க, பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். லூக்கா 5:16 நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வருகிறான். ஆண்டவர்கிட்ட வந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே வாசிப்போமா? தனித்திருந்து ஜபிக்கிறார். இயேசுவுடைய ஊழியத்தில் அவர் தனித்திருந்து ஜபிக்கிறவராக இருக்கிறார். சீசரோடு இருப்பார், ஜனங்களோடு இருப்பார், ஆனாலும் மாலை ஒரு நேரத்தை பிதாவுக்கும் தனக்கும் உள்ள உறவை எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாளுமே ஆண்டவர் தன் ஊழியத்தில் பிதா சொல்லாம ஒன்றையும் செய்ததில்லை. பிதாவுடைய சித்தத்தை செய்யவே இந்த பூமிக்கு இயேசு வந்தார். தேவ ஜனமே, இப்ப ஆண்டவர் போய் ஜபிக்கிறார், ஜபித்துட்டு தேவாலயத்துக்கு வருகிறார். அங்கே அற்புதங்கள் நடக்குது. நீங்கள் ஜபித்து பாருங்க, தேவன் கூட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபித்து பாருங்க, உங்களோட சபையில் அதிசயம் நடக்கும். நீங்கள் ஜெபித்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும். ஒரு மகள் ஒரு நாள் தேவாலயத்துக்கு வந்தா, அந்த மகளை பார்த்தபோது எனக்கு ஒரு பயமாக இருந்தது. வயிற்றில் 6-7 கர்ப்பிணி ஒரு தாயார், அந்த பிள்ளை வந்து கண்ணீரோடு இருக்கிறாங்க. 6 போது அவங்கள கூப்பிட்டு, என்னம்மா பாஸ்டர்ப்பா, நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டோம், அவன் ஹிந்து பிள்ளை, ஹிந்துவில் பயங்கர பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. இப்போ டாக்டரால் வாட என்ன சொன்னா, டாக்டர் சொல்லியிருக்கிறார் என் கற்ப பையிலே ஓட்டே ஆகி அந்த முழு தண்ணியும் போய்விட்டது, ஆனால் புள்ள மறுத்து போயிடும், நாங்கள் இதை ஆப்ரேஷன் செய்து எடுக்க வேணும் என்று சொல்லி எமர்ஜென்சியாய் டாக்டர் சொல்லியிருக்கிறார். அன்னை புள்ள தப்பாது என்று சொல்லி டாக்டர் சொல்கிறாருன்னு சொல்லி வந்து கண்ணீரோடு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் சபையாக சேர்ந்து அந்த மகளுக்காண்டி ஜெபித்தோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், மகளை நீ பயப்படாத, இந்த பிள்ளைன்ற சந்தடியை நீ காண்பாய், உனக்கு இப்பொழுது அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் அற்புதத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அதே இடத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத, போ, கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்திருக்கான். அங்கே போனால் டாக்டர் சொன்னார், புள்ள நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, கற்பத்தில் ஓட்டே இல்லை, யார் சொன்னது, எல்லாம் அடைக்கப்பட்டது. கர்த்தர் மறுபடியும் அந்த பிள்ளைய உருவாக்கினார், அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு சேச்சில் 2-3 பிள்ளையாய் ஓடி திரிகிறான். ஆண்டவரால் ஜபம் பயங்கரமான காரியத்தை செய்யும். ஜபத்திலே இன்றைக்கு நீங்கள் எங்களை எல்லாம் பார்க்குறீங்க, இன்றைக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் ஜபந்தான். தேவன் ஜபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில்
பல மலத்தையாளம் ஜபிக்கிறங்கடல ஜபத்தில் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நீங்கள் புதுப்பிங்க, புதுப்பித்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அப்போ ஜபிக்கிற மனிதன் தான், அவனை கொண்டு தான் தேவன் அற்புதங்கள் செய்ய முடியும். நான் கேட்குறேன், பாஸ்டரை கொண்டு அற்புதம் செய்வார்? இல்லை, ஆண்டவர் நீங்கள் ஜபித்தா ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் சபைக்கு ஒரு தலைவனை வைத்திருக்கிறார், அது மாற்றம் இல்லை. ஆனால் தேவ பிள்ளையே, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உறவு அப்படி இருக்குது, துண்டிக்கப்பட்ட உறவா இல்லாட்டி உறவு இணைக்கப்பட்ட உறவா? இயேசு பிதாவோடு ஜபித்துட்டு மலையை விட்டு இறங்கி வந்துறார், தேவாலயத்தில் வந்து நிற்கிறார். ஜனமெல்லாம் கூட நோயாளிகளை கொண்டு வந்தாங்கள், அங்கே விடுதலை உண்டாகிறத பார்க்குறோம். இன்றைக்கும் அநேக தேவைகள் உள்ள ஜனங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உள்ள ஜனங்கள் உண்டு, அநேக பேர் பிரச்சனைக்காண்டிய சேர்ச்சிக்கு வராங்கள், அநேக பேர் பாடுகளோடு வராங்க. இவர்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும் சொன்னால், இவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்யணும்னா ஜபியுங்க. உங்கள் சபைக்காண்டி ஜபிக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காண்டி ஜபிக்கலாம், கணவனுக்காக ஜபிக்கலாம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கணவன்மார் ரசிக்கப்படாமல் இருக்கிறார், மனைவிமார் ரசிக்கப்படாமல் இருக்க, பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்கா, நீங்கள் ஜபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஜபத்துக்கு பார்த்து கொடுப்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பயப்படாதீங்க. இந்த கடைசி நாட்களில் தேவையில்லாத செய்திகளை கேட்டு நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் நான் ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இந்த டெலிவிஷனில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னோடு ஜெபிங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் உள்ள உறவை புதுப்பிங்கப்பா. ஆண்டவரே, எரேமியா 23:23 சொன்னீங்க, நான் சமயத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனுண்டு. என் தகப்பனே, இந்த வேளையில் இந்த டெலிவிஷனுக்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவைக்காக காத்திருக்கிறார்களோ அது கிடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்க எல்லா சத்துருவி கிரிகையும் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தப்பா, ஒரு ஜெபாவினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும், எதுக்கு எதற்காக ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த கட்டுக்கள் இந்த விடுதலை தேவை என்று ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கலங்கி இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இந்த விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, ஒரு கற்பத்தின் கனிக்காக ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ரத்தத்தினால மூடு, பொறுப்படும் பலன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஜெப ஆலோசனை, உங்களுக்கு தேவையை ஜெபிக்க வேண்டும் சொன்னால் கீழ்கண்ட முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆர்வமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.